Obrigado. Subas. Assalamu alaikum. நம்ம கிச்சன்ல ஆட்டு மூளை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ ஒரு கிண்ணில கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க. அதுல உப்பு தூளும் மஞ்சள் தூளும் சேர்த்து ஆட்டு மூளை அப்படியே போட்டுருங்க. கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் ஒரு 2 செகண்ட் வந்து வெயிட் பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆனா உடனே எடுத்து வச்சிருங்க. இதே மாதிரி ஒரு pan வச்சுக்கோங்க. அதுல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆனப்போது சின்ன வெங்காயம் 10 ல இருந்து 15 வரைக்கும் பச்சை மிளகாய் 2 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டா தான் நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுதான் நல்ல வாசனையா இருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க இந்த மூளையை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியில வேக வச்சதனாலே சீக்கிரமா வெந்துரும். அதனால நம்ம போட்டு உடனே எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுங்க. மஞ்சத்தூள் மிளகாய் தூள் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்த மூளையை இதில் போட்டுக்கலாம். மூளையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, குழஞ்சி போயிடும். மல்லிக்கீரையை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் நம்ம இறக்கும் போது ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் போட்டு இறக்கிடுங்க. நம்மளோட சுவையான மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக 5 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சிடலாம். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.